Hi friends, welcome to ShanVasanth kitchen. பார்க்கவே அருமையா இருக்கிற இந்த சாம்பார் சாதம் தான் இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். என்னடா இது சாம்பார் சாதம், சாம்பார் தனியா சாதம் தனியா வச்சு சாப்பிட்டுட்டு போயிடலான்னு யோசிக்காதீங்க. இந்த மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நீங்கள் எந்த கப்பில் வந்து ரைஸ் எடுக்க போகிறீங்களோ அதே கப்பில் வந்து நீங்கள் பருப்பும் வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் இந்த கப்பில் வந்து 1.5 கப் ரைஸ் எடுக்க போகிறேன். ஸோ அதே இதில் 1 கப் வந்து துவரம் பருப்பும் 1/2 கப் வந்து பாசிப்பருப்பும் எடுத்துக்கலாம். அதாவது 1.5 கப் ரைஸ்க்கு 1.5 கப் வந்து பருப்புன்ற அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பருப்பு எல்லாம் கழுவியாச்சு. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த பருப்பு முங்குற அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 3 பல்லு பூண்டு இதெல்லாம் சேர்த்து குக்கரில் வந்து 2 விசில் கொடுத்து வேக வைக்க போகிறோம். இப்போ நீங்கள் 2 கப் ரைஸ் வந்து நீங்கள் நான் ரெகுலராக உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சாம்பார் சாதம் செய்யும் போது நீங்கள் 1/2 ஆஃப் த குவான்டிட்டி, அதாவது 1 கப் ரைஸ் மட்டும் வச்சாலே போதும். ஏன்னா காயெல்லாம் சேரும்போது அதோடய குவான்டிட்டி வந்து ஜாஸ்தியாகும். இப்போ 1.5 கப் ரைஸ் சேர்த்து அதை நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சிடலாம். இப்போ இந்த பொடி எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். 10 மிளகாய் வத்தல் சேர்த்து அதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள்ஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு அந்த வாசம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் யோசிக்கலாம், நம்மள்ட்ட தான் ரெகுலராகவே சாம்பார் பொடி இருக்கே, இதை வேறு தனியாக வறுத்து சேர்க்கணுமான்ட்டு. நீங்கள் இந்த மாதிரி வறுத்து சேர்த்து பாருங்கங்க, அந்த ரெசிபியோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபட்டுருச்சு, அதை வாசமும் வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயும் சேர்த்து 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம். இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு நல்ல அடி கனமான பாத்திரத்தில் 1.5 லிட்டர் தண்ணி சேர்த்து அந்த தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியும் இதில் சேர்த்து வேக வச்சுருங்க. இந்த அரிசி வந்து ரொம்ப வேகக்கூடாது, 50% மட்டும்தான் நமக்கு குக்காக இருக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் அடுத்து காயெல்லாம் சேர்த்து வேக வைக்க போகிறோம். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து குக்கானால் போதும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணியும் செக் பண்ணிவிட்டு நம்ம இன்னும் அடுத்து காயெல்லாம் வேக வைக்கிறதுக்காக நீங்கள் வேணும்னா கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ஃபுல்லாக நாட்டு காய்கறி தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஞ்சள் பூசணிக்காயும் வெள்ளை பூசணிக்காயும் இதில் வந்து சேர்த்துக்க போகிறோம். இந்த மஞ்சள் பூசணிக்காயில் லைட்டாக ஸ்வீட் டேஸ்ட் வந்து இருக்கும், அது வந்து இந்த சாம்பார் சாதத்துக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். நீங்கள் இந்த நாட்டு காய்கறிகளை முடிஞ்சளவு சேருங்க. உங்களுக்கு இல்லாத பட்சத்தில் நீங்கள் உங்களுக்கு இருக்கிற காய், பீன்ஸு, கேரட், உருளைக்கிழங்கு, நீங்கள் அதை மட்டும் வச்சு கூட நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு 2-3 கத்திரிக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நீங்கள் குக்கரில் வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் பருப்பு தனியாக வேக வச்சுக்கோங்க. அரிசி அப்புறம் இந்த காய் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் 2 விசில் கொடுத்து அதை தனியாக வேக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு, அதாவது 5-6 பீன்ஸு, 1 கேரட் இதெல்லாம் சேர்த்து 1-2 நிமிஷம் வந்து வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அவரைக்காயும் முருங்கைக்காயும் இதில் சேர்த்துக்க போகிறோம். நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்கன்னா முருங்கைக்காயை ஸ்டார்டிங்லேயே சேர்த்து வேக வைக்காதீங்க, ஏன்னா அது ஃபுல்லாக நார் நாராக வந்துடும். முருங்கைக்காய் தனியாக வேக வச்சுட்டு நீங்கள் லாஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சாம்பார் தூள், அதாவது நம்ம வீட்டில் ரெகுலராக வச்சுருப்போம்லங்க அந்த சாம்பார் பொடி எடுத்து இதில் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம தனியாக வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம், அது போக இந்த பொடியும் வந்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கிளறி விட்டாச்சு. 10-12 சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் கட் பண்ண வேணாம், அது நீங்கள் அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற 2-3 நாட்டு தக்காளி, 6 பச்சை மிளகாய் அதையும் இதில் சேர்த்து வேக வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் வந்து எல்லாத்தையும் டக்குன்னு எப்படி குக் பண்ணிவிட்டு போயிடலான் தான் யோசிப்பாங்க. பட் ஒவ்வொரு ரெசிபிக்கும் ஒவ்வொரு டிஷ்ஷுக்கும் அந்தந்த மெத்தடில் குக் பண்ணிங்கன்னா தான்
அதோட டேஸ்ட்டே. இதை கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பும் அந்த பருப்பு தண்ணியையும் சேர்த்து வேக இப்போ வந்து வேக வச்சிடலாம். ஏன்னா காய் வந்து இப்போ பாதி குக்காயிருக்கு, அது பருப்போடு சேர்த்து அந்த காய் வந்து குக்காகும் போது இன்னும் டேஸ்ட் வந்து அந்த காயில் வந்து ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காயும் சேர்த்துடலாம். இப்போ உங்களுக்கு மாங்காய் இல்லை அப்படின்னா நீங்கள் தக்காளியோட அளவை வந்து நீங்கள் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை வந்து இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு முருங்கைக்கீரை இல்லை, இங்கே வேறு ஏதாவது கீரை இருந்தால் கூட நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். கீரையே இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த ரைஸ் வந்து நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். பாருங்கள், இப்போ இதெல்லாம் ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளித்தண்ணியை இதில் சேர்த்துடலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற சாம்பார் பொடி இருக்குல்ல, அதையும் இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கோங்க. பொதுவாக இந்த சாம்பார் சாதம் செய்யும் போது ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆறுனதுக்கப்புறம் ரொம்ப கட்டியாயிடும். அது காரணம் வந்து நம்ம எந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கி வைக்கிறோம் அப்படின்றது தான். இப்போ கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்துக்கிட்டேன். தண்ணி கலந்து இது வந்து சிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அந்த 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் மூடி வச்சு குக் பண்ணாலுமே நீங்கள் அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, அதுதான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கிளறி விடலைன்னா அதை அடிபிடிச்சிடும். பாருங்கள், இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தாளிச்சிடலாம். இதுக்கு நீங்கள் நெய் சேர்த்து தாளித்து பாருங்கள், அது ரொம்பவே அருமையாக இருக்கும். ஏன்னா சாம்பார் இது பருப்புக்கு வந்து நெய் தான் பெஸ்ட்டு காம்பினேஷன். 2 டேபிள்ஸ்பூன் நெய்யில் கடுகு, உளுந்து, சீரகம், பெருங்காயத்தூள், மிளகாய் வத்தல், கறிவேப்பிலை, வெட்டி வச்சுருக்க சின்ன வெங்காயம், இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கலாம். எப்பயுமே தாளிக்கும் போது ஒரு 2 கல் மட்டும் உப்பு சேர்த்து தாளித்து பாருங்கள், அந்த தாளிக்கிற டேஸ்ட்டே அருமையாக இருக்கும். பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தாளித்து வச்சுருக்கேன் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை இதை எல்லாத்தையும் சேர்த்து கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. அது இன்னும் நம்ம வந்து அரிசி பருப்பு சேர்த்துக்கிறதுக்கு 6 திக் கன்சிஸ்டன்சியில் ஆகும். பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷான் வசந்த் கிச்சன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.